சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தொடர் வருகிற 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்முடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற வளாக சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நாளை காலை 11 மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் விலங்குகோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற தாரகை கட்பட் என்ற உறுப்பினர் காலை 11 மணிக்கு சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கின்றேன். 11:30 மணி அளவில் ரூல்ஸ் கமிட்டி மீட்டிங் என்னுடைய அறையிலேயே நடைபெறுகிறது. ரூல்ஸ் கமிட்டி கூட்டம் முடிவடைந்ததும் 12 மணி அளவில் பிஏசி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி 20ஆம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ளலாம், மானிய எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஞ்சோல விவகாரம் வந்து அதில் ஒன்றும் பெரிய விவகாரமாட்டு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2028 வரைக்கும் இப்போது நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்கு லீஸ் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டே வனத்துறையின் மூலம் அவங்களுக்கு இதை நினைவூட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. 2008 உங்களுக்கு லீஸ் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் வந்து தொடர்ந்து அதை நடத்த வேண்டும் அல்லது அரசை எடுத்து நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த அரசு நிச்சயமாக நல்ல முடிவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது டேண்டி அதான் அரசு தானே முடிவெடுக்கணும். நம்ம இது எல்லாம் அவங்களுடைய விருப்பம், அங்கே உள்ள தொழிலாளர்கள் அது நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு நானும் இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதல்வருடைய கவனத்துக்கு நான் இதை எடுத்துச் சொல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய திட்டங்களை அறிவிக்கிறதுல தடை ஏதும் இல்லை அப்படித்தானா? இதுல அப்படியே சொல்லிட்டார தேர்தல் அதிகாரி. அந்த மாவட்டத்துக்கு தான் தேர்தல் நடத்தை விதி, அவ்வளவுதான். அப்புறம் மற்ற யாருக்கும் அறிவிப்பு வராது, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே மானிய கோரிக்கையில் விவாதங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ரைட் விட்டு பேசுவாங்க. அரசு நலத்திட்டங்கள் அறிவிப்பது மட்டும் அந்த மாவட்டத்துக்கு நிறுத்தி வைக்க சொல்லி நிறுத்தி வச்சிருவாங்க. அது அவ்வளவுதான். விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உண்டு. மற்ற எந்த மாவட்டத்தையும் தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தாயின்னு நம்முடைய தேர்தல் அதிகாரியை சொல்லிட்டு வரக்கூடிய மானியம் அறிவிக்கக்கூடியது ஒரு அப்படிங்கும் போது அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் பொருந்தாதுங்கிறது சரியா? அது சொல்லிட்டாங்களே, சொல்லிட்டாங்கன்னா நம்ம தேர்தல் அதிகாரி சொன்னாக்கி அரசு கவனத்தில் எடுத்துக்கிடுவாங்க.